சமைக்கிறது எல்லாம் ஒரு சாதனை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா சமைச்சு பாருங்க, ஒரு நாள் சமைக்கிறது சந்தோஷமா இருக்கும். இதுவே வாழ்க்கை சமைக்கிறது அப்படின்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான வேலை தான். அம்மா மற்றும் மனைவி அவங்களெல்லாம் நாங்கள் கையெடுத்து கும்பிடணும். தொடர்ச்சியா சமைக்கிறது எங்களுக்கு சுவையான ஆகாரங்கள் தாரத்துக்கு. அது மாதிரி இல்லாம இந்த சமையல் மூலமா ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு நைஜீரிய சமையல் கலைஞர். அவங்களுடைய பேர் என்ன பாத்தீங்கன்னா, ஹில்டா ஃபாசி. கிட்டத்தட்ட 93 மணித்தியாலங்கள் இடைவிடாமல் சமைச்சிருக்காங்க. மே மாதம் 11 தேதியிலிருந்து மே மாதம் 15 தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 100 சமையல் வகைகளை அவங்க செய்திருக்காங்க. சில நேரங்களில் அவங்க கொஞ்சம் இடைவெளியை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கொண்டாங்களாம். அதனால 7 மணித்தியாலம் அவங்க கிட்டத்தட்ட 100 மணித்தியாலம் தான் சமையல் செய்ததாக இருந்தது. ஆனாலும் அவங்க ஓய்வு நேரத்தை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொண்டதுனால 7 மணித்தியாலத்தை அதுல இருந்து கழித்து 93 மணி நேரமும் 11 நிமிடங்களும் இடைவிடாமல் அவங்க சமைத்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னர் உலக சாதனை எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 87 மணி நேரமும் 45 நிமிடங்களும் இவங்க வந்து லதா டாண்டன் அப்படின்ற ஒரு இந்திய சமையல் கலைஞர் தான் அந்த உலக சாதனையை படைச்சிருந்தாங்க. இப்போ அந்த சாதனை ஒரு நைஜீரிய உணவு கலைஞரால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன, இந்த சாதனைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லிக்காங்க, நைஜீரிய உணவு வகைகளை நான் உலகம் முழுக்க பிரபலப்படுத்த வேண்டும், அதற்காக தான் இந்த சாதனையை நான் செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஹில்டா. ஓகே ஹில்டாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த நுழம்பின் தாக்கம் அதிகமாக இலங்கையில் காணப்படுகிறது. நுழம்பு இனப்பெருக்கத்துக்கு என்ன காரணம்? சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு இல்லாமல் தண்ணீர்கள் தேங்கி நிற்கிற இடங்கள், அதே மாதிரி வெற்று போத்தல்கள், இளநீர் கோம்பைகள், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இதற்கு எல்லாம் இந்த ஒட்டு மொத்தத்தில் இந்த டெங்கு நுழம்பாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், இந்த மலேரியா நுழம்பு அனோபிலிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நுழம்பின் பெருக்கம் இப்பொழுது அதிகமாக காணப்படுது. இந்த ஒட்டு மொத்தத்தில் ஆக இந்த நுழம்புகளுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கணும், நுழம்புகளெல்லாம் அள்ளி தொழிக்க வேண்டும் என்று சொன்னால், முக்கியமாக சுற்றுப்புற சூழலை நாங்கள் சுத்தமாக பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது எங்கட கடமை. நிச்சயமா, எவ்வளவு சொன்னாலும் சில பேர் வந்து கணக்கெடுக்காமல் இருக்கிறாங்க, அது தொடர்பான தெளிவான புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க மாத்திரம் பாதிக்கப்பட போறதில்ல, அவங்களுடைய அயல் வீட்டுக்காரர், அது மாத்திரம் இல்லாமல் எதிர்த்த வீட்டுக்காரர், அந்த தெருவில் இருக்கிறவங்க, அந்த ஊர்ல இருக்கிறவங்க, எல்லாருக்குமே பிரச்சனை ஏற்பட போகிறது. நிச்சயமா, இலங்கையில் மீண்டும் மலேரியா பரவல் அச்சுறுத்தல் என்று சொல்லி ஒரு செய்தி காலையில் நாங்கள் படித்திருந்தோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள 6 சுகாதார வைத்திய அதிகாரி பகுதிகளில் இந்த டெங்கு நுழம்புகளின் தாக்கமும் அதிகரித்து காணப்படுகிறது. அதே மாதிரி மலேரியா நுழம்புகள், அனோபிலிஸ் என்று சொல்லக்கூடிய நுழம்புகளின் தாக்கம் இருப்பதால் மீண்டும் மலேரியா அச்சுறுத்தல் குறித்து சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வடக்கு கிழக்கில் இருக்கிற எங்களுடைய அன்புக்குரிய சொந்தங்கள், அவதானமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, மலேரியா நோயிலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சுற்றுப்புற சூழலை நீங்கள் பாதுகாப்பாக சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உண்மையை சொல்லப்போனா மலேரியா ஜீரோ கண்ட்ரி அப்படின்னு சொல்லி எதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து இலங்கையாக தான் இருந்தது. மலேரியா என்ற ஒரு விஷயமே இலங்கையில் இல்லை அப்படின்னு சொல்லி மாறுதட்டி நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்போது மீண்டும் மலேரியாவினுடைய தாக்கம் தலை தூக்க ஆரம்பித்திருப்பது மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் மலேரியா பற்றி மாத்திரம் பேசாமல் டெங்குவை பற்றியும் பேசலாம். நாள் ஒன்றுக்கு டெங்கு நோயால் பீடிக்கப்பட்ட 4 அல்லது 5 சிறுவர்கள் கொழும்பு சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாக செய்தி வெளியாக இருக்கிறது. டெங்கு நோயால் பீடிக்கப்பட்ட 34 சிறார்கள் இதுவரையில் தங்கி நின்று சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆக சிறுவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். இந்த மாலை நேரங்களில் விளையாட போகும்போது இவர்களுக்கு நுழம்புகள் கடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் மாலை வேளைகளில் கொஞ்சம் காற்றோட்டமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கதவு திறந்து வச்சிருப்போம். ஏன்னா சரியான வெக்க எல்லாருக்குமே தெரியும், ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. நுழம்புகள் இருந்து அவதானமாக இருங்கள், உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். சரி, அந்த செய்தியை உங்களோட நாங்க பகிர்ந்து கொண்டு சமூக வலைதளங்கள்ல இந்த செபஸ்டியன் அரியாஸ் அப்படின்ற இந்த இளைஞனுடைய பெயர் வந்து கொஞ்சம் வைரல் ஆயிட்டு இருக்கு. அவரை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, அவரை பாராட்டிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு தீ விபத்துல இருந்து 25 நாய்களை அவர் காப்பாற்றிருக்காரு. சாதாரணமா அந்த தீ விபத்துகள் ஏற்படும் போது அங்க வந்து தீயணைப்பு படையவர்கள் வந்து அந்த தீயை அணைத்து அதில் இருக்கக்கூடிய ஆக்களை எல்லாம் காப்பாற்றி எடுப்பாங்க. இது வந்து எந்த நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, பெரு நாட்டில் நடந்திருக்கு. பெரு நாட்டில் ஒரு கட்டிடம் வந்து திடீரென்று தீ பரவலுக்கு உள்ளாயிருக்கு. தீயணைப்பு வீரர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து காப்பாற்றிட்டாங்க. ஆனாலும் ஒரு தளத்துல வந்து நாய்கள் சிக்கப்பட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 25 நாய்கள் அந்த தளத்துல இருந்திருக்கு. அந்த நாய்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல்ல இவங்க தடுமாறி கொண்டிருக்கும் போது அந்த பகுதியில வசித்து வர இளைஞர் தான் இந்த செபஸ்டியன். இவருடைய என்ன பண்ணிருக்காரு, அந்த கட்டிடத்துக்கு மேல ஏறி அந்த 25 நாய்களையும் காப்பாற்றிருக்காரு. அந்த வீடியோ வந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கிறது. இவர் தான் ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொண்டாடி